விருதுநகர் மாவட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்று வருவதை மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடை மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு விண்ணப்பங்களை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யும் பணிகளையே அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பெரியவள்ளி குளம் குள்ளூர் சந்தை பால வசந்தம் மலப்பட்டி விருதுநகர் வட்டம் அப்பையா நாயக்கன் பட்டி சாத்தூர் வட்டம் நல்லம்மா நாயக்கன் பட்டி குண்டக்குளம் குண்டலகுத்தூர் கே சொக்கலிங்கபுரம் சிறுகுளம் நத்தத்தம்பட்டி வெங்கடேசபுரம் ஆகிய இடங்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்ப பதிவும் முகாம் நடைபெற்று வருவதையே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் அவர்கள் தலைமையில் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு விண்ணப்பங்களை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யும் பணிகளையே முகாம்களை ஏற்படுத்தி உள்ளது அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பெற விண்ணப்பங்கள் நியாயவிலைக்கடைகள் பணியாளர்கள் மூலம் ஒவ்வொரு நியாயவிலைக்கடை பகுதியிலும் முகாம்கள் நடைபெறும் நாள் மற்றும் நேரம் ஆகியவற்றை குறித்து குறிப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்தினரும் விண்ணப்பம் மற்றும் டோக்கன் ஆகியவையை வழங்கப்பட்டு விண்ணப்ப பதிவு முகாம்கள் 24/7/2023 முதல் 4/8/2023 வரையும் இரண்டாம் கட்டமாக முகாம் 5/8/2023 முதல் 16/8/2023 வரையும் இரண்டாம் கட்டமாக நடைபெற உள்ளன. அதன்படி முதல் கட்ட விண்ணப்பம் பதிவு முகாம்கள் 24/7/2023 முதல் நடைபெற்று வருகிறது. விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெறும் குடியிருப்புகள் தெருக்கள் வார்டுகள் மற்றும் ஆகியவற்றிற்கான நாட்கள் குறித்து விவரங்கள் நியாய விலைக்கடைகளில் தகவல் பலகையாக வைக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து முகாம் நாட்களிலும் காலை 9:30 முதல் 1 மணி வரையும் பிற்பகல் 2 மணி முதல் 5:30 வரையும் நடைபெறுகிறது. விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்று வருவதை KKSSR ராமச்சந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டு விண்ணப்பங்களையே பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யும் பணிகளையே அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் பதிவு செய்யும் அலுவலர்களிடம் விண்ணப்பங்களையே துல்லியமாக விரைவாகவும் பதிவு செய்யும் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது குள்ளூர் சந்தை ஊராட்சி மன்ற தலைவர் மாரிமுத்து மற்றும் அரசு அலுவலர் ஊராட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.